பிதா குரு நல்ல நண்பர் அதுக்கப்புறம் தான் முக்கியமா இதை நான் சொல்லி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா எல்லாரும் சொந்தக்காரன் ஆயிடலாம். ஆனா என்ன பண்ணாலும் சொந்தக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆக முடியும். வணக்கம் அனைத்து எஸ்எஸ்டி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழமை, அதை பற்றி தான் பேச போகிறோம். குணம் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை விருந்தோம்பலை பற்றி பேசினோம். இந்த குணமில் தோழமையை பற்றி பேச போகிறோம். தோழமைனா என்ன, எந்த அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நமக்கு அந்த தோழமை உணர்வு இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு நண்பனின் கதையை பற்றி பேசி பார்க்க போகிறோம். இந்த இரண்டு நண்பர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய அந்த பள்ளி பருவத்தில் அவங்களுடைய நட்பு தொடருது. அப்போருந்து கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இவருடைய ஒரு மெடிக்கல் எரரில் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவர் இரண்டு கண்களையும் இழந்துடுற சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத வந்து அதை ஒரு வார்த்தையாலே சொல்ல முடியாது. ஒருத்தவங்களை நம்ம பார்த்துக்கலாம், எவ்வளோ நேரம் பார்த்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு. அந்த குழந்தை தொலைஞ்சு போன குழந்தையே ஒருத்தவங்க பார்த்து, இந்த குழந்தைய இங்கே கையில் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு ஒரு போலீஸை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த குழந்தைய நம்ம கையில் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு லெவலுக்கு மேலே நமக்குள்ளே ஒரு கோபம் வரலாம், அப்படி இல்லைனா ஒரு பயம் வரலாம். ஏதோ ஒன்றை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுவோம். அடுத்தது அவங்க வரவங்க, நம்ம கொண்டு வந்து கொடுத்தவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா, அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணணுன்றதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். அது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஒன்று நம்ம கொண்டு போய் நம்மளே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு நம்ம இதிலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை தேடி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுப்போம். பட் நம்ம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு அது ஒரு லெவலுக்கு மேலே ஒரு அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். இதுதான் அதில் நம்ம சொல்ல வந்தது. ஆனால் இந்த தோழமை வந்து அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட இவர் பள்ளி பருவத்தை முடித்து அவருடைய கல்லூரி நாட்களுக்குள்ளே போகிறாரு. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இவருடைய ரெண்டு கண்களையும் இவர் இழந்துடுறாரு. அப்போ இவருடைய நண்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய கிட்டத்தட்ட இவருடைய எல்லா வேலைகளையும் இவருடைய வேலையாக கன்சிடர் பண்ணிப்பார். அப்படியே அவருடைய எல்லாத்துக்கும் அவருடைய உறுதுணையாக, கிட்டத்தட்ட அவரோட லெஃப்ட் ஹேண்டு மாதிரி இவர் அவருக்கு ஒரு லெவலுக்கு மேலே மாறிட்டார். ஏன்னா கண்ணு தெரியாமல் பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியல அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே பழகிட்டுருக்கோம். அவங்களுடைய நடக்கிற தூரம் பழகிட்டுருக்கோம், அவங்களுடைய உலகம் பழகிட்டுருக்கோம், எல்லாமே பழகிட்டுருக்கோம். ஒரு கல்லூரி நாட்கள், அதாவது பள்ளி நாட்கள் வர கண் தெரிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறமா அவருக்கு கண் தெரியாமல் போகுது. அப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊன்றுகோல் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அதை சகிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊன்றுகோலாக இந்த நண்பர் அந்த நண்பருக்கு இருந்தார். இவரோட பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திக். இவர் யாருக்கு அப்படி ஒரு தோழமை உணர்வோடு இன்ன வரைக்கும் பயணிக்கிறார், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 17 வருடங்களாக பயணிக்கிறார். அவருடைய ஊன்றுகோலாக பயணிக்கிறார் நரசிம்மன். அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவருக்கு ஒரு சின்ன மெடிக்கல் எரரால் அவருடைய கண்கள் ரெண்டும் பறிபோகுது. அவர் அதுக்கப்புறம் பார்வையை இழந்துடுறாரு. கிட்டத்தட்ட அவருடைய ஒரு பெரிய பலமாக, பெரிய தோழமையாக யார் இன்ன வரைக்கும் செயல்பட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற கார்த்திக் அப்படின்றவர் தான் செயல்பட்டுருக்காரு. இவருடைய தோழமையை வந்து யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது. நம்ம பிசுராந்தையரை பற்றியெல்லாம் பேசியிருப்போம், ஆனால் பட் பார்த்துருப்போமான்னு தெரியாது. அந்த தோழமையை பற்றி பார்த்துருப்போமான்னு தெரியாது. இன்றைக்கி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த நரசிம்மனும் கார்த்திக் அப்படின்றவங்க அந்த தோழமை உணர்வோடு பக்க பலமாக இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு குணமுடைய நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. நன்றி, வணக்கம்.